வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆமாம் ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது உம் சமூகம் எங்களுக்குள்ளாக கடந்து செல்லட்டும். ஆவியானவரே எங்களை வழி நடத்தும். ஆமேன். கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் தலைப்பு மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆம், வெளிச்சம் என்றால் என்ன? யோவான் 8:12, அதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆம் அன்பானவர்களே, இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று மக்களுக்கு போதித்தார். ஆம் அன்பானவர்களே, இந்த வசனத்தை உங்களிடத்தில் கூறும் பொழுது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. ஆம், ஒரு ஊரில் இரு வாலிபர்கள் இருந்தனர். இருவரும் காட்டிற்கு பயணம் சென்றனர். அவர்கள் சென்று கொண்டிருக்கையில் இருட்டிவிட்டது. அவர்களை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது. அப்பொழுது அவர்களால் ஒரே ஒரு தீவட்டியை மட்டுமே ஆயத்தம் பண்ண முடிந்தது. ஒருவன் தீவட்டியை பிடித்து கொண்டான். மற்றொருவன் அவனை பின்தொடர்ந்து சென்றான். அவனை பின்தொடர்ந்து சென்றவன் காணாமற் போனான். காணாமற் போனவன் சுற்றி பார்த்த பொழுது அவனை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்தது. அவன் திகைத்து நின்றான். திடீரென ஒரு பிரகாசம். யார் என்று இவன் கேட்கிறான். அப்பொழுது அந்த பிரகாசத்தில் அவன் பார்த்தது அவன் நண்பன். அவன் நண்பன் தீவட்டியோடு அவனிடத்தில் வந்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு மூச்சே வந்தது. ஆம் அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை நாம் வேதாகமத்தில் தியானித்தோமானால் லூக்கா 8:16 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உவமையை கூறுகிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் விளக்கை கொளுத்தி அதன் தண்டின் மேல் வைக்காமல் அதை கொண்டு போய் கட்டிலின் கீழ் வைப்போமா? வைக்க மாட்டோம் தானே. ஆம், அதை ஏதாவது உயரமான இடத்தில் வைப்போம். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளியை தரும். ஆம் அன்பானவர்களே, நாமும் நம் வாழ்க்கையில் அனைவருக்கும் ஒளி தருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாமும் நம்மிடத்தில் மட்டும் வெளிச்சம் இருக்கணும் என்று நாம் நினைக்க கூடாது. நமக்கு கிடைத்த இந்த ஒளியை, இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும். மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் நமக்கு கிடைத்த இதே சந்தோஷம் கிடைக்க வேண்டும். ஆம் அன்பானவர்களே, நாமும் இந்த கொரோனா என்கிற இருள் காட்டில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நம்மை காப்பாற்ற நம் நண்பனாக, நம் உற்றாராக, நம் உறவினராக, நம் தாயாக, நம் தகப்பனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக காத்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் செல்வோமா? ஆம் அன்பானவர்களே, வேதாகமத்தில் வெளிச்சம் பற்றி என்ன கூறியிருக்கிறது? சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனமே, கர்த்தருடைய வேதமே நமக்கு நித்திய வெளிச்சம். அதுவே நமக்கு கிடைத்த நம் தேவன் அருளிய ஈவு. ஆம் அன்பானவர்களே, இந்த வேதத்தை நாம் வாசித்தோமே ஆனால் நாம் அந்த நித்திய வெளிச்சத்திற்குள் பிரவேசிப்போம். ஆம் அன்பானவர்களே, இப்பொழுதும் நாம் நம்முடைய இருதயங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆம், இப்பொழுதும் நம்முடைய இருதயங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய பாவங்களை கழுவ ஆண்டவரிடத்தில் உங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுங்கள். அன்று பேதுரு தேவனை மறுதளித்தார், ஆனால் அவர் அவனை தள்ளிவிடலை. ஆம், அன்று பேதுரு தப்பு செய்த பொழுதும் பேதுரு மனம் கசந்து அழுதார். அப்பொழுது தேவன் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அதேபோல் யூதாஸ் காரியோத்து தவறு இழைத்தான், ஆனால் அவன் அந்த இருளிலே மடிந்து போனான். நாம் நம் இருதயங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஊற்றுகிறோம். எங்கள் இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை கழுவி எங்களிடத்தில் தாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆம் அன்பானவர்களே, நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.